Very good evening, friends. Master Kids are either of my channel, Nalabia improve Pane Trikad. So, Ella Ripon in the Same Tala video release under the Kumnadi or Siram Tavalan the Panakam Nandri. So, in the Kinama Paka Kudia, Master Kids are either of my channel 11 Tamil in syrup in a Tamilana Piranda over room is a Nanith syrup Adaya Vendum of Dinra the Kagata. நிறைய விஷயம் தெரியாத ஒரு 9 பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லணும்னு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சதுல இருந்து ஆரம்பிப்போம். தமிழ்ல மொத்தம் இருக்கிற எழுத்து வந்து 247ங்க. இதுல உயிர் எழுத்து 12, உயிர் மெய் எழுத்து 18, உயிர் மெய் எழுத்து 216, ஆயுத எழுத்து 1, டோட்டலா எல்லாமே 247. இந்த மெயின உயிர் எழுத்து அப்படினு பாத்தீங்கன்னா உயிரை உற்பத்தி செய்யற எழுத்து தான் உயிர் எழுத்து. மெய் எழுத்து அப்படினு பாத்தீங்கன்னா மனதை நாம் எப்படி மேம்படுத்திக்க முடியும் அப்படின்றதுக்காகத்தான் வகுக்கப்பட்டது மெய்யெழுத்து. இந்த உயிர்மை எழுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலையும் மனதையும் நாம் மேம்படுத்தி கொண்டு இறைவனடி சேருவதற்கு எப்படி நாம் ஆயத்தமாக்கி கொள்ள முடியும் அப்படின்றது தான் இந்த உயிர்மை எழுத்து. இதற்கு உதாரணம் ரொம்ப அருமையாக ஒன்றே ஒன்று இருக்குங்க, ஓம். இந்த ஓம் என்ற ஒரு எழுத்தை பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய மூணு எழுத்து அ உ இம். இந்த மூணு எழுத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கிளியரான ஒரு லேஅவுட் கிடைக்கும். அதாவது உயிரெழுத்து மெய்யெழுத்து உயிர்மை எழுத்து, அதாவது உயிர் சம்பந்தப்பட்டது மனது சம்பந்தப்பட்டது நாம் இறைவனை சம்பந்தப்பட்டது. ஃபைன், ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த இதில் பார்த்தீங்கன்னா நாம் பேசுகிற தமிழ் மொழி எப்படி உருவாக்கப்பட்டது, இதோடைய ஆர்ஜின் எப்படி, அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குங்க. சிவன் வந்து இந்த தமிழ் மொழியை வந்து வகுக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னு சொல்கிறது ஒரு இது, அது எந்த அளவுக்கு அப்படின்றத நமக்கு தெரியாது. ஆனால் இருந்தாலும் வந்து சொல்கிறாங்க அந்த அசைன்மெண்ட்டை வந்து அது கொடுக்கறது வந்து முருகன் கொடுக்குறாரு. முருகன் வந்து எல்லாத்தையும் முடிச்சு எல்லாத்தையும் தமிழ் மொழி எல்லாத்தையும் இது பண்ண உடனே போய் எடுத்து சிவன் போய் கொடுக்கும் போது அவருக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை, ஏன்னா ஒரு கரெக்டான ஒரு இலக்கணம் இல்லை அப்படின்னு அவர் விரும்புகிறார். அந்த இலக்கணம் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது அதை கொடுத்து அகத்தியர்கிட்ட கொடுக்குறாங்க. உடனே அகத்தியர் கரெக்டாக அதை எல்லாத்தையுமே ஒரு இலக்கணம் வடிவு கொண்டு அதை வெளியிடுறார். ஃபைன், புரிஞ்சுங்களா? ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம மொழி வந்து ஸோ மனிதனால் உருவாக்கப்பட்டது இல்லைங்க, இறைவனே அவர் வந்து நினச்சி உருவாக்கப்பட்டது. அடுத்தது வந்து நம்மளுடைய சுவாசம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மனிதர்கள் சுவாசிக்கக்கூடியது 21,600 முறைங்க. இதில் வந்து நம்ம உள்ள இன்ஹேல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 14,400, எக்ஸ்ஹேல் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 7,200. இந்த ப்ரீதிங் டெக்னிக்ஸ்லாம் நம்ம சொல்கிறோம், இந்த பிராணாயமா இதெல்லாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, இந்த பிராணாயமா இதெல்லாம் சொல்லும் போது கரெக்டாக இந்த உயிரெழுத்து உயிர்மை எழுத்து மெய் எழுத்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய இறைவனை போய் சேரக்கூடிய எழுத்து எது அப்படின்னு நம்ம இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்தீங்கன்னா ஓம்னு சொன்னோம். அதுதான் இந்த 108 தடவை அப்படின்லாம் சொல்லும் போது நம்மளுடைய வாழ்க்கை முறை, அதாவது நாம் இறைவனடி போய் சேருவதற்கு எல்லாம் உறுதுணையாக இருக்கும். ஃபைனலாக முடிஞ்சிச்சுங்களா? அடுத்த இதை பார்க்க போகும்போது ஒரே ஒரு விஷயம் ரொம்ப சுவாரஸ்யமான இதை என்ன அப்படின்னு பார்க்க போனால், எப்பயுமே தமிழ் மொழியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா தமிழுக்கு அமுதன்ற பெயர், எங்கள் தமிழுக்கு நிகரென்று எதுவுமே கிடையாது. இந்த பாடலை ஃபுல்லாகவே அந்த இதில் பார்த்தாலே நமக்கு நிறைய விஷயங்கள் அது தெரியும். இப்போ மெயினாக சொல்லக்கூடியது எங்கள் தமிழோட சிறப்பு அப்படின்னு நிறைய பேர் சொல்லக்கூடியது ழ. இந்த ழ அப்படின்றது வந்து ஒரு ரெண்டு மொழியில் வந்து ரொம்ப அருமையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்கன்னா பிரெஞ்சு மொழியில் வந்து டான்றதையும் அருமையாக யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டே வேறு மொழியில் இருக்கக்கூடியது குஜராத்தி மொழியில் மட்டும்தான் இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் அது அழிஞ்சு போயிடுச்சுங்க, அதுவும் அந்த அளவுக்கு இல்லை. ஸோ இருக்கக்கூடிய சிறப்பு ரொம்ப அருமையாக பயன்படுத்தி இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா தமிழ், அதுக்கடுத்தது பிரெஞ்சு மொழி. ஃபைன், ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ வந்து மெயினாக இன்னொரு ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொன்னால் உயிரும் வாழலாம் அமுதம் சுரக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு வார்த்தையை மீண்டும் மீண்டும் சொன்னால் உயிரே போகும், அந்த மாதிரி ஒரு சிறப்பு கூட இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ழன்றது இழு, அந்த இழ சொன்னால் அமுதம் சுரக்குமாங்க. அதே சமயத்தில் இ அப்படின்ற ஒரு எழுத்து இருக்குது, அந்த எழுத்து வந்து எழுத்தி சிறைய எழுத்து தான் எழுத்து ரொம்ப எழுப்பினால் மனிதனுடைய மூளையை செயலிழக்க முடியும் அப்படின்றத வேற சொல்கிறாங்க. இதுக்கு தனியாக நிறைய ஆராய்ச்சிகள்லாம் நடந்துகிட்ருக்குது. ஃபைன், அடுத்தது திருக்குறளும் தமிழும் அப்படின்னு பார்க்க போனால் எத்தனை பேருக்கு தெரியும்னு எனக்கு தெரியல. திருக்குறளில் பயன்படுத்தாத ஒரே எழுத்து ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும், அவ்வு. அவ்வுன்ற எழுத்து திருக்குறளில் எந்த ஒரு இடத்துலையும் பயன்படுத்தவே இல்லைங்க. திருக்குறளில் அதிகமாக பயன்படுத்தின ஒரு எழுத்து பார்த்தீங்கன்னா நீ. இந்த நீ பார்த்தீங்கன்னா 1705
இதையும் பார்த்துப்போம், கருத்தில் வச்சுப்போம். இறைவனால் கற்றுக்கொண்டு வந்த இரண்டு உயிர் எழுத்து அப்படின்னு பார்க்க போனா, இரண்டு எழுத்து ஆ பிளஸ் உ, இது எப்படி அப்படின்னு சொல்ல வந்தா, குவா குழந்தை இந்த உலகத்தில் வந்த உடனே முதல் எழுப்பக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒளி தான். இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கண்டிப்பா இது இறைவனால் வகுக்கப்பட்ட ஒரு மொழி அப்படின்னு. இன்னும் பல விஷயங்கள் இருக்குங்க, நிறைய இது இருக்குது. உங்க கூடிய இந்த ஷார்ட் டைம்ல வந்து எப்படியோ இதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. இருந்தாலும் கடைசியா ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிக்கிறேன், தமிழ் அப்படின்றத வந்து சொல்லி சொல்லி அரசியல் செய்பவர்களை நம்பவும் வேண்டாம், ஆனாலும் நாமும் நமது மொழியின் சிறப்பினை என்றும் விட்டுக் கொடுக்க வேண்டாம். ஏனென்றால் நமக்குன்னு ஒரு தனி சிறப்பு இருக்கு, அதை நமக்கு கெத்த நம்ம இன்னைக்கு நினைச்சுப்போம். ஆனால் இந்த ஒரு விஷயத்த சொல்லும் போதும் இன்னொன்னு சொல்றேன், ஏன்னா இந்த மாதிரிதான் லாஜிக் எப்பயுமே, சாமி இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட சில விஷய நேரங்களில் நம்ம நம்பலாம். ஆனால் நான் தான் சாமின்றான் ஒருத்தன், அவனை நம்பி தான் இந்த காலகட்டத்தில் போயிட்டுருக்கு. அதே மாதிரி தமிழ் தமிழ அப்படின்னு சொல்கிறதும் ஒரு பக்கம் இருந்தாலும் சரி, தமிழ் தமிழ்னு பேசி அரசியல் செய்பவர்களை நாம் நம்பவும் வேண்டாம் இன்றைய காலகட்டத்தில். அதுவும் நாம் இப்பொழுது வாழும் காலகட்டம் மிகவும் நமக்கு பல ரூபங்களில் பல கஷ்டங்களும் பல இடர்களும் வரக்கூடியது. இந்த சமயத்தில் நாம் தமிழன் அப்படின்ற ஒரு விதத்தில் நாம் ஒரு தனி சிறப்பு கொள்வோம். எனவே உங்களுடைய சப்போர்ட்டுக்கு ரொம்ப நன்றி. எங்களுடைய கிட்ஸ் எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மேபி ப்ராபப்ளி நாளைக்கு அவங்களுடைய வீடியோ வரும், அதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.